ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் பூச்செடி இதெல்லாம் வச்சுருப்போம் பாருங்கள். சில செடிகள் வந்து பூ வந்து கம்மியாக பூக்கும், ரோஜா பூ, மல்லிகைப்பூ, எந்த செடியாக இருந்தாலும் சரி. நீங்கள் இது மாதிரி இந்த கலவையை ரெடி பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுனீங்கன்னா வாரம் ஒருக்கா 15 நாள் ஒருக்கா நீங்கள் இது மாதிரி நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுங்க, செடி நல்லா பூக்குங்க. ஒவ்வொரு கிளைக்குமே நல்லா பூ வருங்க. சில சமயம் வந்து பூ வந்து செடி வந்து தளைஞ்சு வரும், ஆனால் மொக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலவை ரெடி பண்ணி வாரம் ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இது மாதிரி செடிங்களுக்கு தண்ணி அப்ளை பண்ணால் போதுங்க. சூப்பராக செடி வந்து நல்லா தளைச்சு வளரும், மொக்கும் நல்லா நிறையா கொடுக்குங்க. ரோஸ் செடிக்கு மெயினாக இந்த மாதிரி இந்த கலவை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நான் வந்து வாரம் ஒரு தடவை இது மாதிரி தான் கொடுப்பேங்க. அப்புறம் பழம் இருக்குது பாருங்கள், அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த கலவை வந்து ரொம்ப சத்தானது, அதனால் செடிங்களுக்கு நல்ல பூ வருங்க. பாருங்கள், இது வந்து 7 டேஸ் ரோஸு, எப்போவுமே டெய்லியும் பூ இருக்கும். இன்றைக்கி காலையில் பூ பறிச்சாச்சு, அதனால் இன்றைக்கி வந்து பூ இவ்வளோதான் இருக்குதுங்க. காலையில் பார்த்தோம்னா இந்த மொக்கு எல்லாமே விரிஞ்சிரும், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு நாளைக்கு எப்படி 10 பூ 4 பூத்துருங்க. ஒரு செடி தான், அங்கங்கே பாருங்கள் எவ்வளோ மொக்கு இருக்குது. 7 டேஸ் ரோஸ் வாங்கினீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த லிக்விடும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா செடி வந்து நல்லா தளைஞ்சு வருங்க, மொக்கு நிறைய வைக்கும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்தது வந்து நம்ம சிகப்பு பூசணிக்காய் இருக்குது பாருங்கள், அதனுடைய விதையும் அந்த ஊன் உள்ளே இருக்கும் பாருங்கள், அது ரெண்டுமே நம்ம வந்து மிக்சியில் ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கலந்து அரைச்சிக்கலாங்க. நீங்கள் இது மாதிரி பூசணி விதை கிடைக்கலனா கூட இந்த விதையெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஒரு கைப்பிடி வாங்கி கூட நீங்கள் இது மாதிரி மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த செடிகளுக்கெல்லாம். உரங்க நல்லா ஃபுட்டு நல்லா அதுக்கு எடுத்துக்கும், நல்ல பூ வந்து நல்லா கொடுக்குங்க. செடியே நல்லா தளதளன்னு இருக்கும் நீங்கள் இந்த மிக்சிங்கை பண்ணி கொடுத்தீங்கன்னா. கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்குங்க. மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடுங்க. நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்ததுனால நல்லா அந்த விதையெல்லாம் நல்லா மஞ்சு பாருங்கள், பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. நம்ம பூசணி விதையெல்லாம் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஒரு 2 லிட்ரு தண்ணியில் இதை ஆட் பண்ணி கலந்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே அதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 லிட்ரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா அது நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா அதில் வந்து மிக்சிங் ஆகி நல்லா புளிப்புத்தன்மையாக இருக்கும் அந்த தண்ணியில் வந்து, அதை நல்லா ஆட் ஆகிக்கும். ஒரு 2 மணி நேரம் அப்படி வச்சுருங்க மூடி போட்டு. ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா நல்லா பாருங்கள் தண்ணி வந்து நல்லா அந்த புளிச்சு கொஞ்சம் மேலே வந்து நுரை எழுப்பிகிட்ருக்கும். ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். ஒரு ஒரு இது வந்து 10 மணி நேரம் வச்சு புளிக்க வைக்கணும். பழைய வெஜிடபிள்ஸு இதெல்லாம் போட்டோம்னாங்க. நீங்கள் இது வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். நம்ம எப்போவுமே தண்ணியில் ஆட் பண்ணி அப்படி செடிங்களுக்கு ஊற்றிட்டிங்கன்னா போதுங்க, சூப்பராக செடி நல்லா வளர்ந்துடும். இந்த டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் செடி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.